அந்த அரண்மனையில் திறமை மிக்க ஜோதிடர் ஒருவர் இருந்தாராம். முக்காலமும் அறிந்தவர் என்று பெயர் பெற்றுவிட்டார். ஆனால் அதை பார்த்த மன்னனுக்கோ பெரும் பொறாமையாகிவிட்டது. ஒரு நாள் அரசவை கூடியிருந்தது. அரசவை கூடியிருக்கும் பொழுது மன்னன் அந்த ஜோதிடரிடம் கேட்டாராம், ஜோதிடரே, எல்லாத்தையும் கணிக்கிறீங்க, உங்க மரணம் எப்போன்னு உங்களுக்கு கணிக்க முடியுமான்னு கேட்பாராம். ஜோதிடர் அதை கேட்டவுடன், அடடா, மன்னன் நம்மளை சோதிச்சு பாக்குறாரு, நம்மளை அவமானப்படுத்த பாக்குறாரு நினைச்சிட்டு சும்மா கணக்கு போடுற மாதிரி கணக்கு போட்டுட்டு மன்னன் கிட்ட சொல்வாரா, மன்னா, என் மரணம் உங்கள் மரணம் நடந்து 3 நாட்கள் கழித்து என் மரணம் நடக்கும்னு சொல்வாராம். மன்னனுக்கு, அடடா, இது நம்ம எதிர்பார்க்கிற விஷயமா இருக்க, நம்ம மரணத்தை அவர் மரணத்தோட இணைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு அமைதியா இருந்து அன்னையில இருந்து அந்த ஜோதிடரை எதையுமே சொல்லாம விட்டுட்டு அவருக்கு எல்லா நன்மைகளும் பண்ணாராம். இந்த கதையின் முக்கியமான பங்கு என்ன நினைக்கிறீங்க நினைச்சீங்களே? எல்லாத்திற்கும் போட்டி பொறாமையை விட்டுட்டு அன்பா இருந்து அன்பா நடந்து நம்ம வாழ்க்கையில இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளும் நல்லா இருந்து சுத்தி இருக்கிறவங்களையும் நல்லா இருக்க நம்ம வைக்கலாம் அல்லவா?